ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. நம்ம வாழ்க்கையில் நிறைய தெய்வங்களை பற்றி தெரிஞ்சிக்காமல் இருக்கோம். அந்த வகையில் நமக்கு அதிக அளவில் தெரியாத ஒரு தெய்வம்தான் இந்த வராகியம்மன். இவர் சிவபெருமானோட நெற்றி கண்ணிலிருந்து உதித்தவர். சிவபெருமானோட நெற்றி கண்ணிலிருந்தே உதித்த காரணத்தினால நிறைய சக்தி வாய்ந்த அம்பாளா இருக்கா. இவர் சிவபெருமானோட போர்ப்படை தளபதிகளில் ஒருத்தர். தமிழ்நாட்டில் வராகி அம்மனுக்கு பழமையான கோவில்கள் மூணு இடத்துல தான் இருக்கு. அரக்கோணத்தை அடுத்த பழூரில் வராகிக்கு கோவில் இருக்கு. இது ரொம்ப பழமையான கோவில். ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோச மங்கையில் மங்கள வராகி கோவில் இருக்கு. தஞ்சை அரண்மனையில் வராகிக்கு தனி சந்நிதியே இருக்கு. நம்மளால் வாழ்க்கையில் முடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற காரியங்களை எல்லாம் நம்ம கூடவே இருந்து மன வலிமை கொடுத்து முடித்து தருபவள் தான் வராகியம்மன். பொதுவாக இழந்த பொருளை மீட்டு தர வழிபட வேண்டிய தெய்வம் வராகியம்மன். வராகியம்மனை வழிபட நிறைய பேர் பயப்படுவா. ஏன்னா இந்த தெய்வம் உக்கிரகமான தெய்வம். தப்பு செய்கிறவாளுக்கு தண்டனை கொடுக்குற தெய்வமாக வராகியம்மனை பற்றி சொல்லுவா. இந்த வராகியம்மனை நல்ல மனசோட உண்மையாக வழிபடுவதன் மூலம் நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீரும்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வார வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு கார்த்தால 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள இல்லை ராத்திரி 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யணும். உங்களுக்கு எந்த நேரம் உகந்ததோ அதை தேர்வு செஞ்சுக்கலாம். கரிநீல துணியில் கொஞ்சம் வெண்கடுகை போட்டு சின்ன முடிச்சா கட்டி புதுசாக வாங்கப்பட்ட மண் அகல் விளக்கில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த முடிச்ச நன்றாக நினைத்து அந்த முடிச்சையே தீபமாக ஏற்றி வைக்கணும். கட்டாயம் வராகியம்மன் இருக்கிற கோவிலுக்கு போய் தான் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வரணும். 8 சனிக்கிழமை தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கோ. நிச்சயமாக நீங்கள் இழந்த சொத்து, கௌரவம், பணம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு திரும்பி வருவதற்கான வழியை அந்த வராகியம்மனே காட்டுவார். ஆனால் உங்களை விட்டு போன சொத்து நியாயமான சொத்தாக இருக்கணும். இந்த தெய்வத்தை பரிகாரத்துக்காக தான் வழிபடணும்னு எந்த அவசியமும் இல்லை. சாதாரணமாக வழிபடுறவாளுக்கு 3 லோகத்திலையும் எதிரிகள் இருக்க மாட்டார்கள்ங்கிறது ஐதீகம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரன்.